வணக்கம் இது தமிழ் குரல் நான் ஜெயபிரகாஷ் கர்நகர் பற்றி எரிகிறது ஹரியானா மும்பைக்கு போனால் மூணு குண்டு உங்கள் முகத்தில் பாயும் என்னடா மூணு குண்டா முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு குண்டு கட்டாயம் இருக்குது ஒரு பக்கம் குண்டு பாயுது இன்னொரு பக்கம் இஸ்லாமியராக இருந்தால் வீடு எரியும் கடை எரியும் உங்களுடைய மசூதி எரியும் எல்லாமே எரியப்படும் இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக மாறிட்டே இருக்கா அப்படின்னா ஆமாம் பாதுகாப்பு அற்ற நாடாக தான் மாறிட்டே இருக்கு ஒரு பக்கம் நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் நாட்டில் ஜனநாயகம் மூங்கி இருக்குது டிஎன்ஏல இருக்குது எங்கள் ரத்தத்தில் இருக்குது எங்கள் எலும்பில் இருக்குது சதையில் இருக்கலாம் ஒரு பக்கத்தில் புழுகிட்டு வர்றார் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற சிறுபான்மையெல்லாம் எங்களுடைய சகோதர சகோதரிகளை தான் பார்க்குறோம் அண்ணன் தம்பிகளாக பார்க்குறோம் ஏன் எங்களுடைய உறவினர்களாக பார்க்குறோம் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு மத நல்லிணக்கத்தை நாங்கள் பேணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் இதான் நடக்குதான்னா பார்த்தா அது இல்லை அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது ஜெய்ப்பூரில் இருந்து மும்பைக்கு போற ஒரு ட்ரெயின்ல ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு அவர் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அதாவது ரயில்வே போலீஸ் அவர் ஆக்சுவலா அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஸ்டேஷன் அதாவது அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு மூன்று நபரை தேடி போய் சுட்டுறாரு கூட வந்த ஒரு நபரையும் சுட்டுறாரு கூட வந்த நபர் யாரும் இல்லை அவர் கூட பணிபுரிகிற இன்னொரு காவல் அதிகாரி தான் அவர் ஒரு ரயில்வே துறையை சேர்ந்தவர் அவரை சுட்டு தள்ளுறாரு அதுக்கடுத்தது அந்த மூன்று பெட்டிகள்லேயும் ஒரு ஒரு பெட்டிகள்லேயும் போயிட்டு ஒரு மூன்று நபர்களை சுட்டுறாங்க அந்த மூன்று நபர்களும் முஸ்லீமாக இருக்காங்க இதுக்கு என்ன வந்து காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த ரயில்வே போலீஸுடைய உயர் அதிகாரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ரொம்ப மன உளைச்சலாக இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருக்கார் அப்படின்னு புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க அதுலும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இஷ்யுவையே பெருசாக்காமல் இவர் மட்டும் இல்லை தேசிய ஊடகமும் பெருசாக்காமல் இதை அப்படியே ஒரு பீச்சாங்க புறந்தள்ளிட்டு போகிற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க இதுவே ஒரு இஸ்லாமியர் இது போல் ஒரு மூன்று பெட்டியில் ஒரு இந்துக்களை இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தேசிய ஊடகம்லாம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி பாகிஸ்தான் ஆதரவாளர் ஜெய்ஷி முகமதுலேருந்து வந்துட்டான் அவனுடைய ஸ்கெச்சில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரபகண்டா பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியுமோ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு இந்து அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற மூன்று முஸ்லீம்களை தேடி போய் கொலை பண்ணுறான் கொலை பண்ணிட்ட பிறகு என்ன பேசலான்றதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம் யோகி ஆதித்யநாத் அவன் கிட்டத்தட்ட யாருன்னா அவன் ஒரு யூபி மாநிலத்தை சேர்ந்தவன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவன் அந்த கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாரு சுட்ட பிறகு யோகி ஆதித்யநாத் தான் சிஎமா இருக்கணும் மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசறான் ஒரு இன்னொரு என்னன்னா அவன் பேசின ஆடியோ வந்து உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சி அது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்குள்ள இது செத்து போன குடும்பங்கள்லாம் நாசமா போயிடும் தான் நடக்கும் ஏன்னா இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நமக்கு ஒரு இடத்துல புருவாயிடுச்சு இது மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தா அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து அதே மறுநாள் ஹரியானால என்ன நடக்குது விஸ்வ இந்து பரிசத்தினால ஒரு பேரணி நடக்கப்படுது அந்த பேரணிக்கு என்ன பேரு பிரிட்ஜ் மண்டல் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு என்னென்னா அவங்க ஒரு சில ஒரு இந்து அமைப்பு எல்லோரும் சேர்ந்து அவங்க ஒரு பேரணி போகிறாங்க பல பகுதிகளில் அவங்க பேரணி போகிறாங்க அங்கெல்லாம் பிரச்சனை வரலை அவங்க எங்கே போன பிறகு பிரச்சனை வருது நம்ம இது அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில் கேள்விப்போ இந்தியாவில் பல பகுதிகளில் இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் வளர்கிறாங்களோ அங்கே இந்து அமைப்பினர் வேண்டுமென்றே பேரணி நடத்தி அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குறத நம்ம பல வரலாற்று தகவல் நமக்கு சொல்லுது ஏன் தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரியான பகு சம்பவங்களாம் நடந்திருக்க ஏற்கனவே பேரணி போய் அங்கே கலவ கலவரத்தை ஏற்படுத்துறது அங்கே இருக்கிற ஒருத்தனை சாவடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரியான அந்த ஸ்கிரிப்டிலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அதே ஸ்கிரிப்டில் ஹரியானாலையும் அந்த ஸ்கிரிப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூக் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பேரணி வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைசிருக்காங்க அங்கே போகிறதுக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படி போகும்பொழுது யாரோ ஒரு மூன்று நபர்கள் இந்த பேரணிக்குள்ளே வந்தாங்களாம் அவங்க வந்த பிறகு அந்த மூன்று நபர்களால் இந்த பேரணிக்குள்ள சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படியே அது கை சண்டை வாய் சண்டை அப்படி மாறி கத்தி கடவாரை பாம்பு வெடிகுண்டு இப்படி சண்டை மாறிடுச்சான் இப்படிதான் அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மூன்று நபர்கள் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த மூன்று நபர்களும் சமூக விரோதிகள் ஏன்னா இங்கே வந்து சென்னையில் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும்ல அப்போது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நிறுத்துறதுக்கு காவல்துறை ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சமூக விரோதிகள் இந்த கா இதுக்குள்ள விழுந்துட்டாங்க அவங்களை நாங்கள் விரட்டுறதுக்கு தான் தடியடியெலாம் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல அதே போல இந்த கலவரம் துவங்கினதுக்கு யார் காரணம்னா அந்த மூன்று நபர்கள் தானா அந்த மூன்று நபர்கள் யாருன்னா இந்த கலவரத்தை தூண்டுறதுக்கு உள்ளே வந்த இஸ்லாமியர்களால் அனுப்பப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க இன்னொரு பிரச்சனைனா இந்த கலவரம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இருக்கிற டேட்டாவை நான் அப்படியே சொல்கிறேன் கேளுங்க நாற்பத்தி பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு எழுபது பேருக்கு மேலே இது இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்றைக்கு வரைக்கும் ஐந்து பேர் இதில் கொல்லப்பட்டதாக சில தகவல் இருந்தது இன்றைக்கு தற்போது இப்பொழுது ஆறு பேராக அதில் வந்து கூடி கூடியிருக்கு அதாவது ஒருத்தர் ஆட் ஆகியிருக்காங்க இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இவங்க திட்டமிட்டு எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம் மசூதிகளில் தான் அவங்க பெரும்பாலான தாக்குதலை நடத்துகிறாங்க அங்கே இருக்கிற இமாமம் ஒருத்தர் இருபத்தி நாலு வயசு இமாமம் ஒருத்தரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மதர்ஷா அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு இருக்கிற பாடசாலை அது இஸ்லாமியர்களுக்குன்னு இருக்கிற அந்த பாடசாலையில் படிக்கிற பெண்களை அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் தாக்குறதுக்கு முன் முற்பட்டுருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா ஹரியானால பெருவாரியான மக்களாக யார் இருக்காங்கன்னா சீக்கிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற அந்த இஸ்லாமியர்களுக்கு உதவணும் சொல்லி உதவி பண்ணி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து மீட்டெடுத்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்போது இந்த ரெண்டு சம்பவத்தையுமே நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு பக்கம் ஒரு நபர் ஒரு மக்களை பாதுகாக்கின்ற நபர் திட்டம் போட்டு ஒரு மூன்று இஸ்லாமியர்களை கொலை பண்ணுறான் ஆனால் அவருக்கு பைத்தியகார பட்டம் கட்டுறீங்க இங்கே ஒரு பேரணி அங்கே யாரோ மூன்று பேர் உள்ளே வந்துட்டாங்க அவன் ஒரு கலவரத்தை உருவாக்குறான் அவனுக்கு என்ன பேர் க அவன் வந்து ஒரு சமூக விரோதின்னு பேரை வந்து சொல்கிறான் சொல்றீங்க சரி இவங்க சமூக விரோதி அவன் பைத்தியக்காரன் இதை எந்த மீடியா பேசுது தேசிய ஊடகம் பேசுதான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லை தேசிய ஊடகத்தை பற்றி இன்னைக்கு எல்லா பிரிண்ட் மீடியாலும் இப்போ சொல்லியிருக்காங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் யாரோ ஒரு மூணு பேரை சுட்டார் அப்படிதான் தான் போட்டிருக்கு என்னன்னா அங்கே இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள்னு அவங்க குறிப்பிடாமே போட்டிருக்காங்க அப்போ இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன ஒரு அச்சம் என்ன அவங்களுக்கு பய பயம் வந்துட போகுது யார் அவங்கள என்ன பண்ணிட போகிறாங்க ஒரு தேசிய ஊடகத்துக்கு ஒரு ஒரு துளி கூட தைரியம் இல்லாமல் அவங்க வந்து யாரோ ஒரு மூணு பேரை ஏதோ போறப்போக்கில் சுட்டதாக போகிறான் திட் கிட்டத்தட்ட இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா மூன்று பெட்டிகள் தேடிப்போய் ஒரு இஸ்லாமியரை மட்டும் உன்னால் எப்படி சொல்ல முடியும் அவங்க இஸ்லாமியர்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சது அவங்க பேர் கேட்டிருக்கணும்ல அப்போ பேர் கேட்குற அளவுக்கு உனக்கு நேரம் வந்துருக்கணும்ல இந்த பெட்டியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்போ நீ அந்த ரயில்வே துறையில் இருக்கிறதால இந்த பெட்டியில் இத்தனை இஸ்லாமியர்கள் போகிறாங்க அதில் மூன்று இஸ்லாமியர்களை நீ சொல்கிறேன்னா அப்போ உன்னுடைய மைண்டு வந்து ஸ்டேபிளாக தான் இதை பண்ணியிருக்கு அன்ஸ்டேபிளாக இருந்தது அல்லது அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது எல்லாமே இங்கே இவங்களால் கட்டமைக்கப்படுகிற ஒரு பொய்க் கட்டுக்கதை தான் இது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹரியானா நடக்கிற இந்த சம்பவத்தை பல மீடியாக்கள் இன்றைக்கி பேசலை பல தேசிய மீடியாக்கள் இருக்கிற அல்லது எந்த மீடியாவும் இதை பத்தி பேசல இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பல காணொலி காட்சிகள் பரவப்படுது குறிப்பா வீடியோஸ்லாம் வருது அந்த காவல்துறையினுடைய முன்னிலையிலேயே அங்க இருக்கிற சில இந்து அமைப்பினர்கள் வந்து துப்பாக்கி சூடுலாம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இதை எப்படி அங்கே இருக்கிற காவல்துறை வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல அதுவும் அவங்க எதற்காக வந்திருக்காங்கன்னா இந்த கலவரத்தெலாம் தடுக்கிறதுக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு சிறப்பு உடை ஒன்று இருக்கும்ல முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து புல்லட்ஸ் எதுவும் படாத அளவுக்கு ஒரு 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 ஆடை ஒன்று இருக்கும் கையில் ஒரு வந்து ஒரு கேடைய மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கிளாஸ் ஷீட் ஒன்று வச்சுருப்பாங்க கையில் தடி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் வந்து அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்மெட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஆடையில் இருக்கிற அதாவது கலவர தடுக்க வந்த காவல்துறையின் முன்னாடியே அங்க இருக்கிற இந்து அமைப்பினர் என்ன பண்றாங்க ஹரியானால இருக்கிற அந்த இந்து அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியை நோக்கி குண்டுகள்ல சுடுறாங்க இது கூடவே ஒரு ஊடகத்து தொடர்பா இருக்கிறதால இந்த செய்தி நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளர் அதாவது ஒரு செய்தி சேகரிப்பாளர் வந்து அந்த பகுதியில போறாரு ஹரியானா பகுதியில அங்க கலவரம் நடக்கிற பகுதியில அப்போ அவரை பிடிச்சி ஒரு தனிப்பட்ட ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட ஐடி கார்டெலாம் கேட்டிருக்காங்க நீ ஐடி கார்டு காட்டி நீ ரிப்போர்டரா அந்த ரிப்போர்ட்ரா இருந்தால் நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவா அந்த பேரை வச்சு நீ இந்துவா முஸ்லீமானு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பேரை கேட்டிருக்காங்க அவர் பேரை கேட்ட உடனேயுமே அவர் பேரை அந்த ஐடி கார்டை காட்டின அவர் ஒரு இந்துன்னு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து இருந்து ஓடி போயிடு இங்கே கலவரம் நடக்குது உன்னை ஏதாவது சாடிச்சுடனே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி அமிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட என்னன்னா ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஒரு ஊடகம் ஒரு கலவரத்தை சேகரிக்கிறதுக்கு போகும்போது அந்த சேகரிக்க போறவன் வந்து இந்துவா இருக்கலாம் கிறிஸ்துவரா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் சீக்கியரா இருக்கலாம் என்ன மதத்தை வேணா சேர்ந்தவரா இருக்கலாம் இல்ல புத்திஸ்டா கூட இருக்கலாம் ஆனா நான் வந்து கலவரத்துக்கு வர வர அந்த கலவரத்தை கவர் பண்ண வர வர நான் புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன மதத்தை சேர்ந்தவன் உன் பேரை சொல்லுன்னு நம்ம கேட்கறது என்பது ஊடகத்துக்கு மீது அவங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்னவா இருக்கு ஊடகமாவே இருந்தாலும் நாங்க மத ரீதியா தான் நாங்க அணுகுவோம் தான் இந்த கலவரத்துல அங்க இருக்கிற இந்த இந்துக்கள் அமைப்புகள்லாம் சொல்ற செய்தி செய்தியா இருக்கு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவர் அங்கிருந்து வெளியில வந்து தப்பிச்சு வந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சமூக வலைதளத்துல இது குறித்து எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு எல்லாம் போட்டிருக்காரு அந்த பல பேருக்கு வந்து பகிர்ந்திருக்காரு அவர் பேரை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்து தவிர்க்கிறேன் ஆனால் இது எந்த ஊடகவியலாருக்கும் நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா செய்தி சேகரிக்க போகும்பொழுது நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டீங்கன்னா அப்ப யாருமே எங்கேயுமே போய் செய்தி சேகரிக்க முடியாது அப்போ ஒரு கலவரத்துல செய்தி சேகரிக்க போறவரை ஒரு ரிப்போர்டரா மட்டும்தான் பார்க்கணும் அவர் ஒரு செய்தியை கொண்டு போறவரா மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இது குறித்து எந்த ஊடகமும் பேசலை தான் மிக ஒரு அவலமான விஷயம் ஏன் அப்படின்னா தேசிய ஊடகங்கள் இது குறித்து பேசியிருக்கணும் தேசிய ஊடகங்கள் ஒரு ரிப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து போயிருக்கு அவரை கிட்டத்தட்ட மிரட்டுற ஒரு துணியில் தான் அது நடந்திருக்கு ஏன்னா ஒரு வேளை ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு ரிப்போர்ட்டரை அவங்க கை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நீ இந்துவா முஸ்லிமான்னு செக் பண்ற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க இது ஒரு ரிப்போர்ட்டருக்கு மட்டும் நடந்தது இருக்கக்கூடாது பல ரிப்போர்ட்டரும் இதுக்குள்ளே அடங்குவாங்க இந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவினுடைய நாலாவது துணாக இருக்கிற அந்த ஊடகத்துக்கு விடுகின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் நம்ம பார்க்கணும் அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் அப்போது இந்த இந்த விஷயத்துல இந்த இரண்டு விஷயத்துலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த நாடு குறிப்பாக இந்திய நாடு இஸ்லாமியர் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இது எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் நான் வந்து இங்கே இருக்கிற ஊழலை ஒழிக்க போகிறேன் இங்கே இருக்கிறவங்களுடைய அரசியல் முகத்தெல்லாம் கிழிக்க போகிறேன் அதனால் நான் பேரணி போகிறேன்னு போகிறார் யோசிச்சு பாருங்க நாடே அங்கே பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு ஏற்கனவே மணிப்பூரில் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ ஹரியானா பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்குது இது குறித்து திரு அண்ணாமலை என்ன கருத்து தெரிவிச்சிருந்துருக்காரு ஒரு கருத்தும் இல்லை அப்போது உங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த பயணம் போகிறீங்களா மக்களுக்கு பிரச்சனைக்காக தானே நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனையை ஒட்டி நீங்கள் ஏன் பேசலை இப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா இந்த கேள்வி அவர் இந்த கேள்விக்கு அவர் இதுவரைக்கும் பதில் சொன்னதில்லை இவர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழருக்காக தான் போராடுறேன் தமிழ் தான் எனக்கு உயிர் தமிழ் மக்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிறேன் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகளாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம் ஏன் மணிப்பூரில் இருக்கிறவங்களாம் திமுக ஓட்டு போட்டானா ஹரியாணாவில் இருக்கிறவங்களாம் திமுக ஓட்டு போட்டானா இல்லை மகாராஷ்டிரில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் திமுக ஓட்டு போட்டானா அப்போது இங்கே இருக்கிறவங்க வேறொரு கட்சிக்கு ஓட்டு போகிறதாலே நீ சாத்தானின் பிள்ளை அப்படின்னு நமக்கு சொன்னீங்கன்னால் நீங்கள் என்ன மனநிலை இருக்கிறீங்க நான் வந்து இவங்கள சிறுபான்மைன்னு சொல்லிவிட்டு சொல்லாதீங்கன்றீங்க இப்போ அவங்க சிறுபான்மையினராக இருக்கிறதால தானே இந்த மாதிரி தாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா இதெல்லாம் அண்ணாமலையும் பார்க்க மாட்டாரு எங்கள் அண்ணன் சீமானும் பார்க்க மாட்டாரு ஏன்னா இவங்களுக்கு ஒரே எதிரி திமுக காங்கிரஸ் எதிர்க்கணும் அதன் மூலமா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை வின் பண்ண வைக்கணும் பிஜேபி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பேரணியும் நடத்தப்படுது சரி பிஜேபி வின் பண்ணணும்னா பிஜேபி நடத்தின நல்ல காரியத்தை பிரச்சாரம் படுத்தணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாரு அண்ணாமலை ஆனால் என்ன பண்றாருன்னா பிஜேபி நல்ல காரியத்தை விட்டுட்டு அல்லது பிஜேபி பிஜேபியினுடைய திட்டங்களை வெளியில் சொல்லி அதன் மூலமாக ஓட்டு சேர்க்கணுன்றதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கெல்லாம் போகிறாரோ எங்கெல்லாம் அங்கே டிஎம்கேல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கா அந்த பிரச்சனையை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அது ஒரு ட்விட்டரில் இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு டீம் இருக்குது வார் ரூம் இருக்குது எல்லாமே பண்ணுறாங்க இந்த பீகார் பிரச்சனையோ அல்லது இந்த மகாராஷ்டிராவில் இந்த கான்ஸ்டபிள் செய்த பிரச்சனையோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை இல்லை ஏன் அப்படின்னா செத்தவங்க எல்லாம் ஒரு முஸ்லீம்ஸ் சாவ எல்லாம் முஸ்லீம்ஸ் அங்கே எரிஞ்சிருக்கிற வீடு இல்லாமல் முஸ்லீம்ஸோட வீடு அவங்களுக்கு இவங்களோட ஓட்டு தேவை இல்லை ஏன்னா உங்கள் ஓட்டை விட எங்களுக்கு இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுடைய ஓட்டு தேவை அவங்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் அதன் மூலிமா எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது அப்படின்றது தான் இங்கே பரவலாக பேசப்படுகிற உண்மை பல அரசியல் விமர்சகர்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த மோடியினுடைய ஆட்சி அல்லது இந்த பாஜகனுடைய ஆட்சி இந்த நாட்டை ஒரு இந்துத்துவ நாடாய் மாற்றுவதற்கான எல்லா செயல் திட்டங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அதை தடுக்கணும் அதுதான் மிக முக்கியமான நோக்கம் இன்னைக்கு கூட என்டிஏ கூட்டணி எல்லாத்தையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேலை செய்யும் சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் சொல்றாங்க எதுக்காக வேலை செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் அடுத்த ஆட்சி நம்ம வரணும் அப்படின்னா நீங்க இங்க இங்க ஹரியானா நடக்கிற பிரச்சனையை ஒழிக்காம எப்படி வேலை செஞ்சு நீங்க வெற்றி பெற போறீங்க இங்க இருக்கிற பிரச்சனை இன்ன வரைக்குமே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இன்னமும் சொல்றேன் ஹரியானால சில சமூகம் நடந்திருக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கலவரம் முடிஞ்சிருச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க அதாவது ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த ஊரடங்கு உத்தரவை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோரை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ப சாதாரணமாக போல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அதாவது ஆகஸ்ட் ரெண்டு மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுது யாரால் அப்படின்னா அங்கே இருக்கிற இந்து அமைப்பால் இஸ்லாமியர்களை நோக்கி குண்டுகள் பாயுது அப்போது இந்த நாடு மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக மாறிட்டு இருக்கு இந்த நாட்டை தான் மீண்டும் துடிக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்றதா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எடப்பட்டிருக்கு இந்த கேள்விக்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் அல்லது இன்றைக்கி இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இது குறித்து எல்லாம் வாய் திறக்காமல் வெறும் ஓட்டை நம்பி மட்டுமே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை நம்பி மட்டுமே இவங்க பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் இவங்களுக்கு இது கை கொடுக்காது அப்படின்றத நம்ம சொல்லிக்க வேண்டியது இருக்குது இது நான் மட்டுமல்ல பல அரசியல் விமர்சகர்கள் பல அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய எண்ணமும் செயலும் இதுவாத இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற அரசியல் விழிப்புணர்வு காட்சிகளுக்கான தமிழ் குரல் பண்ணுங்க நன்றி வணக்கம்